ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை கிளாஸ். இன்னைக்கு கிளாஸ்ல நாம பார்க்க போற டாபிக் பிரஸ்கிரிப்டிவ் அப்ரோச் இன் கிராமர். ஸோ திஸ் இஸ் அ பிரஸ்கிரைப்ட் சிலபி ஃபார் செகண்ட் பிஜி ஸ்டூடெண்ட்ஸ் இன் லாங்குவேஜ் அண்ட் லிங்க்விஸ்டிக்ஸ் பேப்பர். இது யூனிட் 3 ல பிரஸ்கிரைப் ஆயிருக்க ஒரு டாபிக். பிஃபோர் வி என்டர் இன் டு த கிளாஸ் அ கைண்ட் ரெக்வஸ்ட், நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, சஜஸ்ட் பண்ணுங்க. Thank you. So let's see what is prescriptive grammar. அதுக்கு முதல்ல நம்ம சேனல் ஆல்ரெடி டிஸ்கிரிப்டிவ் கிராமர் பார்க்குறோம். அது படிச்சிருந்தீங்க அப்படின்னா பிரஸ்கிரிப்டிவ் கிராமர் ரொம்பவே ஈஸி தான். ஏன்னா டெஸ்கிரிப்டிவ் கிராமர் அப்படிங்கிறது நம்ம பேச்சுவாக்கில் இருக்கிற ஒரு கிராமரை தான். இந்த ஸ்டைல் வி யூஸ் வெல் ஸ்பீக்கிங், பேசுறப்போ வந்து அவ்வளோ கிராமட்டிக்கலாக பேச மாட்டோம். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, அங்கே போறேன் வர்றியா அப்படின்ற மாதிரி கேட்டால் அது வந்து இட் இஸ் டெஸ்கிரிப்டிவ். அதே வந்து பிரஸ்கிரிப்டிவ்ல எப்படி கேட்பீங்க, நான் அங்கே செல்கிறேன், நீயும் வருகிறாயா அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணுவோம், பிரஸ்கிரிப்டிவ்ல இருக்கும். ஓகே, அப்போ ஒரு கிராமட்டிக்கலா இருக்கும் பாத்தீங்களா, அதுதான் பிரஸ்கிரிப்டிவ். அப்போ மேலோட்டமா நம்ம பேசுறோம்ல, அது கிராமர் தப்பா இருக்கணும்னு அவசியம் இல்ல, பட் குலோக்கியல அந்த மாதிரி ஒரு ஸ்டைல் ஃபாலோ பண்ணும் இல்லையா, அதுதான் வந்து கொஞ்சம் ஃப்ராக்மெண்ட்ஸ் மாதிரி விட்டு விட்டு நிறைய அந்த இதெல்லாம் கிராமட்டிக்கல் அந்த ஆர்டர்ஸ் எல்லாம் வந்து என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா அந்த பேச்சு வழக்குல அதை விட்டுருவோம். ஓகே, அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டோம். ஆனா அதே இது எழுதுறப்ப என்ன பண்ணுவோம், அந்த சென்டென்ஸை ஃபார்மெட்டை ஃபாலோ பண்ணுவோம். So that is the difference between prescriptive grammar and descriptive grammar. அப்ப prescriptive grammar, it refers to a set of rules and norms that dictate how a language should be used. ஒரு லாங்குவேஜ் எப்படி பயன்படுத்தணும் அப்படின்ற செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் நார்ம்ஸ் இருக்குல்ல, அதுதான் prescriptive grammar சொல்றோம். இட் ப்ரெஸ்கிரைப்ஸ் கரெக்ட் ஆர் ஸ்டாண்டர்ட் வேஸ் ஆஃப் ஸ்பீக்கிங் அண்ட் ரைட்டிங், ஆஃபன் பேஸ்ட் ஆன் ட்ரெடிஷ்னல் ரூல்ஸ் அண்ட் கன்வென்ஷன்ஸ். அப்போ prescriptive grammarங்கிறது எதை ஃபாலோ பண்ணுது, ட்ரெடிஷ்னல் ரூல்ஸையும் ட்ரெடிஷ்னல் கன்வென்ஷன்ஸையும் ஃபாலோ பண்ணி கரெக்டா ஸ்டாண்டர்ட் எப்படி எழுதணும் எப்படி பேசணும் சொல்லி தருது. Prescriptive grammar aims to maintain a standard language form often used in formal writing and speech and it generally discourages variations that deviate from these rules. அப்போ இதோட aim என்ன அப்படின்னா, ஒரு நல்ல language standard-ஆ இருக்கணும் அப்படிங்கிறது தான் prescriptive grammar-ஓட aim. ஓகே, formal writing-ஆ தான் அது வந்து என்ன பண்ணுது, prescribe பண்ணுது, இல்லைன்னா அதுதான் என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால் encourage பண்ணும். It discourages variations that deviate from these rules. அப்போ டிஸ்கரேஜ் பண்ணோம், ஏதோ டிஸ்கிரிப்டிவ் கிராமரை அதிகமாக அதை என்கரேஜ் பண்ணுறது கிடையாது. கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் பிரஸ்கிரிப்டிவ் கிராமர். So prescriptive grammar is centered on a set of established rules and norms that dictate how language should be used. But prescriptive grammar அப்படிங்கிறது என்னது, set of rules and norms படி இருக்கிறது தான். Prescriptive grammar focus on standard forms of grammar and syntactic constructions. Again repeated அதே ஐடியா தான் இங்கேயும் சொல்லப்பட்டிருக்கு. Prescriptive grammar makes a clear distinction between formal and informal language. அப்போ prescriptive grammarல நம்மளுக்கு நல்ல வித்தியாசப்படுத்தி காமிச்சிடும். Formal language, இப்போ ஒரு official letter எழுதுனா எவ்வளோ ஃபார்மலாக எழுதுவோம், அதுவே ஒரு ஃப்ரெண்டுக்கு எழுதுறப்போ இன்ஃபார்மலாக எழுதுவோம் இல்லையா. அப்போ அந்த ஃபார்மல் லாங்குவேஜ் தான் என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால் ப்ரெஸ்கிரிப்டிவ் கிராமர் வந்து நம்மளுக்கு அட்வைஸ் பண்ணும். ஆஃபன் ப்ரிஸ்கிரைபிங் டிஃப்ரெண்ட் ரூல்ஸ் ஆஃப் ரூல்ஸ் ஃபார் டிஃப்ரெண்ட் கான்டெக்ட்ஸ். த பிரைமரி கன்சர்ன் ஆஃப் ப்ரெஸ்கிரிப்டிவ் கிராமர் இஸ் டு ப்ரொமோட் வாட் இஸ் கன்சிடர்ட் கரெக்ட் லாங்குவேஜ் யூஸ். அப்போ கரெக்ட் லாங்குவேஜ் யூஸ் தான் அது என்ன பண்ணுது அப்படின்னா ப்ரொமோட் பண்ணுது. இட் டிஃபைன்ஸ் ரைட் அண்ட் ராங், ஆல்வேஸ் டு கன்ஸ்ட்ரக்ட் சென்டென்ஸ், யூஸ் வேர்ட்ஸ் அண்ட் அப்ளை கிராமர் ரூல்ஸ். கிட்டத்தட்ட எல்லா பாயிண்ட்ஸும் ஒரே மாதிரி தான் இருக்கும். இதில் நீங்கள் 2-3 பாயிண்ட் கூட ப்ராப்பரா எழுதுறீங்கன்னா போதும். Prescriptive grammar aims to standardize language use across different speakers and writers, particularly in formal contexts. அப்போ லாங்குவேஜை ஸ்டாண்டர்டைஸ் பண்ணணும்னு நினைக்கிது. ஒரு ஸ்டாண்டர்டைஸ்னா என்ன, ஒரு ஒரே மாதிரி அந்த செயல்பாட்டில் கொண்டு வரணும், அந்த ஸ்டாண்டர்டாக இருக்கணும் அப்படின்னு தான் ப்ரெஸ்கிரிப்டிவ் கிராமரோட எய்ம் இருக்குது. ப்ரெஸ்கிரிப்டிவ் கிராமர் கிரியேட்ஸ் அ யூனிவர்சல் வெர்ஷன் ஆஃப் அ லாங்குவேஜ் விச் கேன் மேக் இட் மோர் அக்சசபிள் அக்ராஸ் கல்ச்சுரல் பவுண்ட்ரிஸ். ஏன்னா ப்ரெஸ்கிரிப்டிவ் கிராமர் இருந்தால் தான் நம்ம எல்லாருக்கும் புரியும். இப்போ பிரிட்டிஷ் அண்ட் நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய அவங்களோட கொலோக்கியல், ஏன்னா அவங்களுக்கு இங்கிலீஷ் தான் எல்லாமே, ஸோ இங்கிலீஷ் தான் அவங்க பேசுறது, எல்லாரும் பேசுறதும் இங்கிலீஷ் தான் அப்படிங்கிறப்போ அதுல நிறைய வேரியேஷன்ஸ் இருக்கும், வித்தியாசமா இருக்கும். நம்ம எல்லாம் போனா அதை ஃபாலோவே பண்ண முடியாது. அப்ப பிரஸ்கிரிப்டிவ் கிராமர் இருந்தா தான் ஸ்டாண்டர்டைஸ் ஆகும், உலகம் முழுக்க யூனிவர்சலா ஒரே லாங்குவேஜ் எல்லாருக்கும் புரியுற மாதிரி எல்லாரும் பேச முடியும். ஸோ டிவி ஆகட்டும், ரேடியோ ஆகட்டும், வேற எங்க ஒரு அஃபீஷியலா எங்க எல்லாம் மக்களுக்கு செய்திகளோ இல்ல இன்ஃபர்மேஷன்ஸோ கொடுக்கப்படுதோ எல்லாமே பிரஸ்கிரிப்டிவ் டைப்ல தான் இருக்கும். ஓகே,
அதுதான் யூனிவர்சலா இருக்கும். எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் பிரஸ்கிரிப்டிவ் கிராமர் ரூல்ஸ் இப்ப வந்து எக்ஸாம்பிள்ஸ் கொஞ்சம் பார்க்கலாம் நம்ம. ஸோ அந்த டிஃபரன்ஸ் தெரியறதுக்காக ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கேன் பாருங்க. நாட் எண்டிங் சென்டென்சஸ் வித் ப்ரிபோசிஷன்ஸ். இப்போ ப்ரிபோசிஷன்ஸோட என்ன முடியக்கூடாது அப்படின்னு சொன்னா ஒரு சென்டென்ஸ் முடியக்கூடாது அப்படிங்கிறது பிரஸ்கிரிப்டிவ் ரூல் பாருங்க. நெவர் எண்ட் அ சென்டென்ஸ் வித் அ ப்ரிபோசிஷன். இதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்க, திஸ் இஸ் அ புக் அபவுட் விச் ஐ வாஸ் டாக்கிங்கிறதா பிரஸ்கிரிப்டிவ். பிரஸ்கிரிப்டிவா இப்படிதான் எழுதணும், திஸ் இஸ் த புக் அபவுட் விச் ஐ வாஸ் டாக்கிங். இதுதான் அந்த புத்தகம், எந்த புத்தகத்தை பத்தி பேசிக்கொண்டிருந்தேனோ அந்த புத்தகம் இதுதான் அப்படின்னு சொல்றதான் இது. திஸ் இஸ் த புக் அபவுட் விச் ஐ வாஸ் டாக்கிங். ஆனா அடுத்ததுல பாருங்க, நான் பிரஸ்கிரிப்டிவ், அதாவது இதுவும் கலோக்கியலா நம்ம இதெல்லாமே பேசுவோம், நார்மலா பேசுவோம், பட் இதை வந்து பிரஸ்கிரிப்டிவ் லாங்குவேஜ்ல அவங்க இது தப்புன்னு சொல்றாங்க. எதை தப்புன்றாங்க, திஸ் இஸ் த புக் ஐ வாஸ் டாக்கிங் அபவுட். இது ரொம்ப காமனா நம்ம யூஸ் பண்ணுவோம், அபவுட்ட கடைசியில கொண்டு போறோம், ப்ரிபோசிஷனை கடைசியில கொண்டு போறோம். இது வந்து நான் பிரிஸ்கிரிப்டிவ் ரூல். ஓகே, காமனா நம்ம பேசுறதுக்கு ஓகே தான், பட் இட் இஸ் நாட் அ பிரிஸ்கிரிப்டிவ் ரூல். அடுத்தது யூசிங் ஹூம் அண்ட் ஹூம். ஹூம் அப்படிங்கிறது வந்து திஸ் இஸ் த மேன் டு ஹூம் ஐ வாஸ் ஸ்பீக்கிங், திஸ் இஸ் த மேன் ஐ வாஸ் ஸ்பீக்கிங் டு அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயும் இந்த பிரிஸ்கிரிப்டிவ் நான் பிரிஸ்கிரிப்டிவ்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, இங்கே பிரிஸ்கிரிப்டிவ் நான் இப்போ ரூல் டூ பார்க்கலாம், பிரிஸ்கிரிப்டிவ் ரூல் டூ. நிறைய பிரிஸ்கிரிப்டிவ் ரூல் டூல வந்து ஆல்வேஸ் யூஸ் ஹூ ஃபார் சப்ஜெக்ட்ஸ் அண்ட் ஹூம். சப்ஜெக்டுக்கு ஹூன்ற வார்த்தை வரலாம், ஆப்ஜெக்ட பத்தி சொல்றப்போ ஹூம் தான் முடியணும் அப்படின்னு இருக்கும். ஹூம் தான் முடியணும் இல்ல, ஆப்ஜெக்டா இருந்தா ஹூம் தான். ஓகே, அதை தான் யூஸ் பண்ணும். இங்க பாருங்க, ஹூம் முன்னாடி இருந்துச்சு, இந்த இடத்துல நான் ஆப்ஜெக்ட் தான் சொல்றேன். ஹூம் டிட் யூ சி, நீ யாரை பார்த்தாய் அப்படின்றப்போ இந்த ஹூம் எங்க வந்துருது, யாரை அப்படின்னு சொல்றோம்னா ஆப்ஜெக்ட சொல்றோம். அப்ப ஹூம் வந்து என்ன ஆயிடுது, ஃபர்ஸ்ட்லயே வந்தா கூட ஹூம்ன்றதான் யூஸ் பண்றோம். அப்ப ஆப்ஜெக்ட சொல்றப்போ ஹூம்ன்ற வார்த்தையை யூஸ் பண்றோம். நான் பிரஸ்கிரிப்டிவ்ல என்ன சொல்லலாம், நம்ம சாதாரண பேசுப்போம் ஹூ டிட் யூ சி அப்படின்னு கூட கேட்கலாம். ஓகே, அது வந்து ஆனா தப்பு, ஹூம் டிட் யூ சி தான் கரெக்ட் சொல்றது பிரஸ்கிரிப்டிவ் ரூல். இந்த மாதிரி ஸ்டாண்டர்ட் ரூல்ஸ் அண்ட் நார்ம்ஸ் பேசுறது தான் பிரஸ்கிரிப்டிவ் ரூல்ஸ் இன் ட்ரெடிஷனல் கிராமர். ஹோப் யூ லைக் மை எக்ஸ்பிளனேஷன். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் சச் வீடியோஸ். பிரஸ் த பெல் ஐகான் ஃபார் கண்டினியூஸ் நோட்டிபிகேஷன்ஸ் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.